மந்திர ஸ்வெட்டர். ஒரு கிராமத்துல ரமன்ங்கிற பேர் கொண்ட ஒரு அமைதியான ஒரு அழகான பையன் வாழ்ந்து வந்தான். அவனுடைய இந்த பழக்க வழக்கத்தினால அவன் யார்கிட்டயுமே பேச மாட்டான். அவன் எப்பவுமே தனியாவே தான் எங்கேயும் போவான், எதையும் செய்வான். ஸ்கூல் முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா ஒவ்வொரு நாளும் ரமன் பக்கத்துல இருக்கிற காட்டுக்கு போய் அங்க இருக்கிற விலங்குகளோட தன்னோட நேரத்தை கழிப்பான். அப்படி இருக்கும்போது அந்த காட்டுல ரமனுக்கு ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு பொருட்கள் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அதை பார்த்துட்டு அவன் எப்போ ரொம்ப சந்தோஷப்படுவான். ஒரு நாள் வழக்கம் போல அந்த காட்டுக்குள்ள சுத்திட்டு இருந்தான் ரமன். அப்ப அவனோட பார்வை தூரத்துல ஒரு ஜொலிக்கிற பொருள் மேல பட்டுச்சு. அந்த பொருளை பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டு அந்த பொருள் கிட்ட அவன் போனான். அங்க போனதுக்கு அப்புறம் அவன் அந்த பொருளை உத்து கவனிச்சான். அப்ப அந்த ஜொலி ஜொலிப்பு ஒரு சாதாரண ஸ்வெட்டர்ல இருந்து வரத அவன் கவனிச்சான். ரமன் ஆச்சரியப்பட்டு இப்படி ஒரு ஸ்வெட்டர் இந்த காட்டுக்குள்ள எப்படி வந்திருக்கோன்னு கேள்விய கேட்டுக்கிட்டான். அந்த ஸ்வெட்டரை பார்த்ததும் அவன் யோசிக்க ஆரம்பிச்சான். ஏன் இதை என் கூட கூட்டிட்டு போக கூடாது? இந்த ஸ்வெட்டரையும் நான் என் கூடவே வச்சுக்கிறேன். இப்படி யோசனை பண்ணிட்டு அந்த மரத்து கீழே இருந்த அந்த ஜொலி ஜொலிப்பான ஸ்வெட்டரை தன்னோட கையால எடுக்க முயற்சி பண்ணான். எதுக்கு என்னால இந்த ஸ்வெட்டரை எடுக்க முடியல? எதனால இது இவ்வளோ வெயிட்டா இருக்கு? அந்த ஸ்வெட்டரை எடுக்கிறதுக்கு ரமன் எவ்வளவோ முயற்சி பண்ணான். அப்ப திடீர்னு அவனுக்கு ஒரு குரல் கேட்டுச்சு. இத நீ எடுக்கிறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கியா? ஆனா இது உன்னால கண்டிப்பா எடுக்க முடியாது. ஆமா, இப்ப யார் பேசினது? நான் இங்க தனியா தானே இருக்கேன். இங்க வேற யாராவது இருக்கீங்களா? யாராவது இருந்தா முன்னாடி வாங்க. இரு இரு, ஏன் இத்தனை கேள்வி கேக்குற? அதுவும் ஒரே நேரத்துல. இங்க பாரு, நான் உன் கண்ணு முன்னாடியே தான் இருக்க. ஆனா நீ எங்க இருக்க? நீ என் கண்ணுக்கு தெரியல. நான் ஒரு மரம், உன் கண்ணு முன்னாடியே தான் இருக்க. ஆனா நீ எப்படி பேசுற? நீ தான் மரமாச்ச. நான் ஒரு விசித்திரமான மரம், எனக்கு பேசுற சக்தி கூட இருக்கு. அட, இங்க என்னதான் நடக்குது? எனக்கு சுத்தமா புரியவே இல்ல. நீ ரொம்ப கவலைப்படாத, நான் எல்லாத்தையும் சொல்றேன். இப்ப நான் சொல்ல போறத நீ கவனமா கேக்கணும். இதோ இங்க இருக்கிற இந்த ஸ்வெட்டர் சாதாரண ஒரு ஸ்வெட்டரே இல்ல. இது மாயாஜாலம் நிறைஞ்ச ஸ்வெட்டர். இத போட்டுக்கிட்டவங்க அப்படியே மறைஞ்சு போயிடுவாங்க. மறைஞ்சு போறதா? அப்படின்னா மறைஞ்சு போயிடுவாங்கன்னா இந்த ஸ்வெட்டரை நீ போட்டதும் யாரோட கண்ணுக்கும் தெரிய மாட்டே. நீ என்ன வேலை செஞ்சாலும் சரி, அது யாரோட கண்களுக்கும் தெரியாது. ஆனா இந்த மந்திர ஸ்வெட்டர் எனக்கே கிடைக்கணும். நீ எங்க காட்டுக்கு ரொம்ப நாளாவே வந்துகிட்டு இருக்க. நீ ரொம்ப நல்லவன், உனக்கு உண்மையிலேயே பெரிய மனசு. இதெல்லாம் பார்த்ததால எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சு போச்சு. இந்த ஸ்வெட்டரை நீ எப்பவும் தப்பா பயன்படுத்த மாட்டேன்னு நான் நம்புறேன். என்னால எடுக்க முடியல. அப்புறம் தப்பா பயன்படுத்த முடியாது. சரி, நான் உனக்கு வாக்கு கொடுக்கறேன், நான் இந்த மந்திர ஸ்வெட்டரை வச்சுக்கிட்டு எந்த தப்பும் பண்ண மாட்டேன். அப்படின்னா சரி, இத நீயே பத்திரமா வச்சுக்கலாம். உன்னை ஞாபகத்துல வச்சுக்க, உன் வாழ்க்கையில நீ எப்பயாவது இந்த மாய ஸ்வெட்டரை தப்பா பயன்படுத்திட்டனா அப்பவே அந்த ஸ்வெட்டரோட எல்லா சக்திகளும் பறி போயிடும். ரமன் ரொம்ப சந்தோஷத்தோட அந்த ஸ்வெட்டரை எடுத்துக்கிட்டு தன்னோட கிராமத்துக்கு போறான். அப்ப அவன் யோசிச்சா, இந்த ஸ்வெட்டரை நாம ஏன் போட்டுக்க கூடாதுன்னு. இப்ப நான் இந்த ஸ்வெட்டரை போட்டுக்க போறேன், அதுக்கப்புறம் நான் எல்லார் கண்ணுக்கும் தெரியறனா இல்லையான்னு தெரிஞ்சுக்க போறேன். ரமன் அந்த ஸ்வெட்டரை போட்ட உடனே மக்களுக்கு மத்தியில போய் அவன் நிக்கிறான்.
அவங்க பேசுறது எல்லாத்தையும் கேட்டுக்கிறான். ஆனா ரமணை யாராலையுமே பார்க்க முடியல. இதே மாதிரி அவன் ஒவ்வொரு இடத்துக்கும் போறான், வீட்டுக்கும் போறான், அத சோதிச்சு பாக்கறான். ஆனா யாராலையுமே ரமணை பார்க்க முடியல. மறுநாள் இதே மாதிரி அவன் நடந்து போயிட்டு இருக்கும் போது என்ன யோசிக்கிறான்னா, தெரிய மாட்டேங்கிறேன். இந்த சக்தி எனக்கு கிடைச்சதுனால நான் என்ன பண்ணணும் நினைக்கிறேனோ அதை பண்ணுவேன். இப்படி ரொம்ப நேரமா நடந்ததுனால அவன் சோர்வாயிடுறான். அப்புறம் அவனுக்கு பசி எடுக்க ஆரம்பிக்குது. சரின்னு வீட்டுக்கு போலான்னு போகும்போது அவன் ஒரு விஷயத்தை யோசிக்கிறான். அவன் என்ன யோசிச்சான்னா, எனக்கு ரொம்ப பசிக்குது, இப்பதான் நான் யார் கண்ணுக்கும் தெரிய மாட்டேன்ல, அதனால நான் இங்கேயே சாப்பிட போறேன். ரமன் எதை பத்தியும் நினைக்காம யோசிக்காம எதிர்த்தாப்புல இருக்கிற ஒரு ஸ்வீட் கடையில ஒரு ஸ்வீட் எடுத்து அங்கேயே சாப்பிடுறான். அப்ப அந்த கடைக்காரர் அவனை பாத்துறாரு. ஏ தம்பி, தம்பி நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நீ என் கடையில இருந்து இந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் திருடுறியா என்ன? சொல்லுப்பா, என்ன பண்ற? இப்போ நான் உன்னை என்ன பண்றேன்னு பாரு. நான் தான் யார் கண்ணுக்கும் தெரியவே மாட்டேனே, பின்ன எப்படி நான் அல்வா சாப்பிடுறத பாத்துட்டு இருக்காரு? உடனே அவன் அந்த இடத்த விட்டு பயங்கரமா ஓட ஆரம்பிச்சிட்டான். நேரா ஓடி போய் அந்த மரத்துக்கு கீழே நிக்கிறான். எந்த மரத்துக்கு கீழே அந்த மந்திர ஸ்வெட்டர் கிடைச்சதோ அந்த இடத்துல. இந்த ஸ்வெட்டர் போட்டுக்கிட்டா யாராலையும் என்ன பார்க்க முடியாதுன்னு சொன்னீங்க, ஆனா அந்த கடைக்காரர் மட்டும் எப்படி பார்த்தாரு? நான் தான் உனக்கு முன்னாடியே சொன்னேன்ல, நீ எப்பவும் இந்த ஸ்வெட்டரை தப்பான வேலைக்கு பயன்படுத்த கூடாதுன்னு. அப்படின்னா நீ இந்த ஸ்வெட்டரை போட்டுட்டு ஒரு திருட்டு வேலைய பண்ணி இருக்க. அந்த ஸ்வெட்டர் இப்ப அதோட சக்திகளை இழந்துடுச்சு. நான் இன்னொரு தடவை அந்த மாதிரி பண்ணவே மாட்டேன். அந்த சக்தியை எனக்கு திருப்பி கொடுத்துடு பிளீஸ். நீ நான் ஓ மேல வச்சிருந்த நம்பிக்கைய உடைச்சிட்ட, அதுக்கான தண்டனை உனக்கு கிடைச்சே ஆகும். அந்த ஸ்வெட்டரை இங்க வச்சுட்டு போயிடு. இனி எப்பவோ இந்த காட்டு பக்கம் நீ வரவே கூடாது. ரமன் எவ்வளவோ சொல்லி பார்த்ததுக்கு அப்புறமும் அந்த மரம் அவனை மன்னிக்கவே இல்லை. வேற வழி இல்லாம ரமன் அந்த ஸ்வெட்டரை அங்கேயே போட்டுட்டு போறான். நண்பர்களே, இந்த கதையிலிருந்து நாம என்ன புரிஞ்சுக்கிட்டோம்னா, நாம எப்பவுமே இன்னொருத்தருக்கு கொடுத்த வாக்க மீறவே கூடாது. புரிஞ்சுதா? எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே லைக் பண்ணுங்க, எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களோட கார்ட்டூன் ஷோஸ முன்னாடியே பாக்கிறதுக்கு பெல் ஐக்கான பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க.